என் சமகால வாழ்வியல் சகப்பணிகளுக்கு வணக்கம். மக்களாட்சி குடியரசு என்று சொல்லக்கூடிய, ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய, கான்ஸ்டிடியூஷனல் அபைடிங் சிட்டிசனாக அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய குடிமக்கள் மக்களாட்சி குடியரசில் பங்கேற்பதற்கு காரணமாக மக்களோடு மக்களாக வாழ், மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தீர்வு செய், அதுவே அரசியல் அறிவியல். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், மாற்றாண்டு மல்லிகைக்கு மனம் ஒன்று எனச் சொல்லி நான்கு தூண்களான ஜனநாயகத்தின் நான்கு தூண்களான நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஊடகம், அரசாங்கத்துறை என நான்கு தூண்களிலும் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது தகுதி திறமையால் உயர்ந்த கற்றறிந்த சான்றோர்களை தன் அருகில் வைத்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய மக்களாட்சி குடியரசை வெகுஜன மக்களை ஆக்கப்பூர்வமான பக்கம் திசை திருப்பிய ஒரு பேரும் ஆளுமை. இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை பாராளுமன்றத்தில் முழங்கிய முதல் பெருந்தகை. தந்தை பெரியார் திராவிட நாடு கோரிக்கையில் உறுதியாக இருந்தாலும் அறிவியல் மூடநம்பிக்கையை தவிர்க்க வேண்டும், அறிவியல் பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் அமைய வேண்டும் என்பதால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அம்பேத்கர் லெட் இட் லீவ் இட் டு த பீப்புள்ஸ் அபவுட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதால் அவரும் 1956 பிறகு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை கடைபிடிக்க வாய்ப்பில்லாமல் போயிட்டு, மூதறிஞர் ராஜாஜி முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்து பின்னர் தமிழகத்தின் முதல் 1952 முதல் முதலமைச்சராக இருந்து 1967 வரை இந்தியாவின் அரசியல் சூழல்களை பார்த்துவிட்டு அவரும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான தன் பார்வையை மாற்றிக்கொண்டார். சமகாலத்தில் வாழ்ந்த காந்திய தொண்டர், காங்கிரஸ் பேராளுமை இந்திராவை, நேருவின் பரம்பரையை, இந்திரா காந்தியை அடையாளம் காட்டிய காமராஜர், ஃபார்வர்டு பிளாக்கைச் சேர்ந்த பசுமன் முத்துராமலிங்கத்தேவர், மூன்று வட்ட மேஜர் மாநாடுகளிலும் கலந்து கொண்ட இரட்டைமுறை சீனிவாசனின் வடிவந்த தலித் அரசியல்வாதிகள், பழங்குடியினர் பட்டியலின அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசியம் பேசிய தினத்தந்தி சீபா ஆதித்தனார் உள்ளிட்ட, திருவிக்கா உள்ளிட்ட, மாப்போசி உள்ளிட்ட அத்தனை சமகால அரசியல் ஆளுமைகளோடும் நெருங்கி பழகி ஆக்கப்பூர்வமான அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய, அதன் மீது நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களாட்சி குடியரசை தமிழக மக்கள் அனைவரும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா இந்த நான்கிலும் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்டில் பங்கு வகிப்பதற்கும், அரசு என சொல்லக்கூடிய ஸ்டேட் அதில் பங்கு வகிப்பதற்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியலை தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டிய காஞ்சிபுரத்து அரசியல் அறிவியல் ஆசான் பேரறிஞர் அண்ணாதுரை, தமிழ்நாட்டின் ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியல் அறிஞர் மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய, ஜாதி மதம் மொழி இனம் வர்க்கம் போன்ற பேத அரசியல் அறிவியல்கள் கடந்த அனைத்து தரப்பு மக்களின், இந்திய தேசியத்தின் அல்லது மாநில சுயாட்சியின் முன்னோடி அரசியல் அறிவியல் அறிஞர், தென்னிந்தியாவின் மூத்த அறிவியல் அறிஞர், சர்வதேசிய அரசியலிலும் ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய பக்கம், உணர்ச்சி வசப்பட்ட மக்களை சட்டத்தின் வழி ஆட்சியை மதிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான பக்கம் திசை திருப்புவது என்பது மிக மிக கடினமான செயலை, அதை எளிமையாக தன் பேச்சாற்றலாலும் எழுத்தாற்றலாலும் செய்த மாபெரும் ஆளுமை பேரறிஞர் அண்ணாதுரை அவருடைய பிறந்த நாள் இன்று. அண்ணாதுரையின் பிறந்த நாள் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் சர்வதேச அரங்கில் உள்ள எல்லா மக்களுக்குமான ஆக்கப்பூர்வமான சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய மக்களாட்சி குடியரசு தினமாக, சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய மக்களாட்சி குடியரசின் மீது நம்பிக்கை வைத்து ஆக்கப்பூர்வமாக கல்வி வேலைவாய்ப்பில் தன் சிறந்த வெளிப்பாடை பங்களிக்கக்கூடிய கற்றறிந்த சான்றோர்கள் பெருமைப்படக்கூடிய பங்களிப்பை ஆற்றியது அல்லது அதற்கான முன்னோடி அந்த அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியல் பேராளுமை பெருந்தகை பேரறிஞர் அண்ணாதுரை பிறந்த நாள். உண்மையிலேயே அனைத்து எல்லா
ஜாதி, மதம், இனம், மொழி, வர்க்கம் என எல்லா மக்களின் பங்கேற்புடன் கூடிய ஒரு மக்களாட்சி அரசாங்கம், கவர்மெண்ட், ஒரு குடியரசு, ரிபப்ளிக் ஸ்டேட் அமைந்தால் அது தமிழ்நாடு மாடலாகத்தான் இருக்கும், இந்தியாவிற்கு முன்னுதாரணமான மாடலாகத்தான் இருக்கும், சர்வதேசத்திற்கும் மாடலாகத்தான் இருக்கும். அதற்கு பெயர் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை மாடலாகத்தான் இருக்கும். தமிழ்நாடு மாடல் வேறல்ல, இந்தியாவின் மாடல் வேறல்ல, சர்வதேசிய மாடல் வேறல்ல, சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய மக்களாட்சி குடியரசு மாடல் என்றால் அது தமிழ்நாடு மாடல்தான். அந்த தமிழ்நாடு மாடலை தந்தார் என்பதால் பேரறிஞர் அண்ணாதுரை மாடல்தான் உண்மையான சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களாட்சி குடியரசு மாடல். ரியல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மாடல் இஸ் தமிழ்நாடு மாடல், தட் இஸ் கிவன் பை ஆர் காயின்டு பை ரெஸ்பெக்டட் லெஜண்ட் ததன் சிஎம் அண்ணாதுரை. ஃபீல் இஸ் தட் திகழ்ந்து கோவ ட்ரூலி ஒரு உணர்னா. தேங்க்யூ.